ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போவோம், வாசிக்க போகிறோம். சங்கீதம் 50:15 நாம் வாசிக்க போகிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். உலகில் ஒரு மனிதன் என்னத்தான் பட்டப்படிப்பு படித்திருந்தாலும், மேதியா இருந்தாலும், விஞ்ஞானியா இருந்தாலும், அறிஞனா இருந்தாலும், சொல்ல முடியாத செல்வாக்குகளோட பேரும் புகழும் பெற்று வாழ்ந்தாலும், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால் வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அது இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். உங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒரு மூன்று காரியங்களை குறித்து நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். முதலாவது, கர்த்தர் இதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். வாசிக்க போகிறோம் யாத்திராகமும் 3:8 நம்ம வாசிக்க போகிறோம். அவர்களை எகிப்தியரின் கைக்கும் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகியே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இங்கே முதலாவது காரியம், கர்த்தர் எதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாக காணப்பட்டார்கள். அவர்களை பார்வோன் கொடுமையாய் வேலை வாங்கினான். சொல்ல முடியாத ஒரு அடிமைத்தனத்தில் சிக்குண்டு பிள்ளைகளையோடு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எது பண்ணாலும் குறைகளை கண்டுபிடித்து கொண்டிருப்பான். ஒரு நாள் பெருமூச்சு விட்டு அழுகிறார்கள் எல்லாரும். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். என்ன நடந்தது? அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். இவர்களை விடுதலை செய்வதற்காகவே மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இவர்கள் வாழ்க்கை அடிமையாக இருப்பது இவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கண்ணீரை கொண்டு வந்து விட்டது, வேதனையை கொண்டு வந்து விட்டது. 430 வருஷம் அடிமையாகவே காணப்பட்டார்கள். 30 வருஷம் அவங்களுக்கு அவங்க அவ்வளோ போனதாக தெரியல. காரணம், யோசிப்பு இருக்க வரை இவங்களுடைய வாழ்க்கை செழிப்புமாகவும் ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் எந்த ஒரு பிரச்சனை தொந்தரவு இல்லாமல் காணப்பட்டது. யோசிப்பு மறித்த பிறகு அந்த 400 வருஷம் இவங்களுடைய வாழ்க்கை சொல்ல முடியாத ஒரு அடிமைத்தனம். எது பண்ணாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் வேதனையும் துக்கமும் கண்ணீரும் உபத்திரம் நிறைந்த ஒரு காரியமாய் காணப்படும். இவர்கள் பெருமிச்சு விட்டு அழுததை, ஆண்டவரே எங்களை அடிமைத்தனத்தில் விடுதலை செய்யுங்கள் அழுததை கர்த்தர் கேட்டார். மோசையும் ஆரோனையும் அனுப்புகிறார். அப்பொழுது பார்வனிடம் போய் பேசுகிறார்கள். அவன் எது பேசினாலும் எதிர்மறையாகவே பேசுவான். கர்த்தர் பேசுகிறார் சொன்னால் கூட கர்த்தர் யாருன்னு கேட்பான். அது மாதிரி கடவுள் அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு பேசுவான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் அடையாளத்தினால் கர்த்தர் அற்புதத்தினால் அவர்களுடைய இருதயங்களை உடைக்கும்படி கர்த்தர் செய்தார். முதலாவது, இந்த கோல் போடுகிறாரு, பாம்பாய் மாறுகிறது, மந்திரவாதியும் அப்படி செய்கிறார்கள். ரெண்டாவது, அதன் பிறகு பார்க்கும்பொழுது தண்ணீர் ரத்தமாய் மாறினது. மந்திரவாதிகளும் அப்படி செய்துகிறார்கள். பெண்கள் தவளைகள் இப்படி வரும்பொழுது மந்திரவாதிகள் யூக்குலா செய்துன்னு இருக்கிறாங்க. மோசை உள்ளம் உடஞ்சிருக்கும். அடிமைதனத்தின் விடுதலை செய்வதற்கு தானே அடியனை கொண்டு வந்தார். ஆனால் இங்கே மாறாக நடக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. சில சக்திகள்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை தான் கிரியை செய்யும். தொடர்ந்து நீங்கள் போராடும் பொழுது அந்த அடிமைதனத்தின் காரியங்கள் உங்களை விட்டு விலகி போக கர்த்தர் உதவி செய்வார். ஆனால் பெண்களை இவர் வரவேற்றார். ஆனால் என்ன நடந்தது? இவர் மந்திரவாதிகளால் அது வரவேற்க கூடாமல் போயிட்டு பிரயாசித்தம் செய்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. என்ன நடந்தது? அவர்களை கர்த்தர் அடிமைதன் என்கிற காரியத்திலிருந்து விடுதலை செய்தார். தேவடைய பிள்ளைகளே, ஒருவேளை இஸ்ரவேல் சனங்கள் போல எகித்தில் சிக்குண்டு தவிப்பது போல பல நேரங்களில் எங்கள் அடிமைப்பட்டு கிடைக்கலாம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப உடைந்து போயிருக்கிறோம், ரொம்ப நொறுங்கி போயிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை எப்பொழுது மாறும்? எங்கள் வேதனை எப்பொழுது மாறும்? எங்கள் துக்கங்கள் எப்பொழுது மாறும்? எங்கள் துயரங்கள் எப்பொழுது மாறும் என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவடைய பிள்ளையே, முதலாவது காரியம், கர்த்தர் உங்களை அடிமைதனத்திலிருந்து விடுதலை செய்கின்ற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது, எந்த காரணத்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார் வாசிக்க போகிறோம். டேனியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3:25 வாசிக்க போகிறோம். அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய்
நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாகிறதை அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது 1 முதல் 30 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு நடக்கிற சம்பவங்கள் என்ன 10 கட்டிலே ஒரு கட்டிலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதை மீறும்படி செய்கிறார்கள் அவங்க சொல்லிட்டாங்க எங்கள் தேவன் ஒருவருக்கு மாத்திர நாங்கள் ஆராதனை செய்வோம் எவ்வளவோ கம்பல் பண்ணுறாங்க மாறாக பேசலை அப்படியே எடக்கமெடுக்காகவே ஏட்டிக்கு போட்டியாகவே பேசுகிறாங்க ஒருவேளை உங்கள் கர்த்தர் விடுவிக்காமல் போனால் அவங்க பரவாயில்ல விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் யார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடைய காரியங்களை பார்க்கிறோம் முதலாவது காரியம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார் இரண்டாவது காரியம் பார்க்கிறோம் அக்னிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார் பயங்கரமான பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க பிளாக்மெயிலுக்கெல்லாம் அவங்க அஞ்சலை எவ்வளவோ விஷயங்களை பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க அஞ்சலை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சாதாரண ஒரு அக்னி இல்லை 7 மடங்கு எப்படி இருக்கும் அப்படி கிட்ட போனாலே அந்த அளவுக்கு சூடு இருக்கும் ஆனால் தூக்கி போடுறவரெல்லாம் ஆண்டவர் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு கட்டுறவரெல்லாம் பார்த்துன்னு தான் இருந்தார் தூக்கி போட்டாச்சு எல்லாம் நினைக்கிறாங்க இப்பொழுது இவங்க மறிச்சு விட போகிறாங்க இவங்களுக்கு பரியல் சர்வீஸ் பண்ண போகிறோம் இவங்களுக்கு அடக்காராதனை பண்ணுறது கூட இவங்க சாம்பல் கூட கிடைக்காது ஒரு கூட்ட வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்ன நடக்கிறது திடீர்னு பார்த்தா 4வது சாயல் தேவ புத்திரியின் சாயலாய் காணப்படுகிறது எல்லா ஆச்சரியமாக பார்க்குறாங்க நம்ம ஆட்களை யாரும் தூக்கி போட்டாங்களா கொஞ்சம் கவுண்ட் பண்ணுங்கன்னு பார்த்தா கரெக்டாக இருக்கிறாங்க ஒன்றுமே புரியல திடீர்னு பயங்கரமான ஒரு குழப்பம் வெளியில் கொண்டு வந்தால் முடி கூட கருகவில்லை அந்த அளவுக்கு கர்த்தர் பாதுகாக்கின்ற தேவனாக இருக்கிறார் வேதவசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை தேவனுடைய பிள்ளையே அவங்க நினச்சாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அழிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம கூட அப்படி தான் நினைக்கிறோம் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் ஆண்டவர் பார்த்து கொண்டு ஏன் அமைதியாக இருக்கிறார் தலைக்கு மேலே வெள்ளம் போகவிட்டது எல்லாரும் கேலி பண்ணுறாங்க கிண்டல் அடிக்கிறாங்க கேவலமாக பேசுகிறாங்க தாங்கவே முடியல ஏன் ஆண்டவர் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறார் ஆண்டவர் இத்தனை பிரச்சனைகளை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசயமான காரியங்கள் நடக்க போகிறது என்ன நடந்தது யாரெல்லாம் தூக்கிப்பட்டாங்களோ அவங்க தந்த நெருப்புக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது காரணம் ஏசாய் 54:17 சொல்லுகிறது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஏசாய் 54:15 சொல்லுகிறது யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள்லாம் உங்கள் பட்சத்தில் வருவார்கள் நீங்கள் அந்த வசனத்தில் டேனியல் 3:15-17 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் சொல்லுகிறது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக்கும் உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பா என்ன நடக்கிறது சவால் இந்த ஒரு காரியம் அநீதி தூற்று போனது நியாயம் ஜெயித்தது தேவனுடைய பிள்ளைகளே டேனியல் 3:28 நீங்கள் வாசிக்கும் பொழுது தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார் உங்கள் வாழ்க்கையில் விடுவிக்க முடியாதபடி சில சூழ்நிலைகள் இருக்கலாம் கோர்ட்டு கேஸு கோர்ட்டு பயங்கரமாக நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம் எல்லாமே எதிர்மறையாய் காணப்படுகிறது ஒரு பக்கம் அடிமை இன்னொரு பக்கம் அக்கினி என்கிற ஒரு காரியம் கவலைப்படாதீங்க முதலாவது கர்த்தர் அடிமைதனத்திலிருந்து விடுவிக்கிறார் இரண்டாவது காரியம் அக்னிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார் எல்லாம் நினைக்கிறாங்க மாந்திரிக சூனியம் செய்துட்டா உன்னை அழிச்சிடலாம் உன் குடும்பத்தை அழிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு காரியம் நடைபெறாது காரணம் கர்த்தர் உதவி செய்ய வல்லமல்ல இருக்கிறார் மூன்றாவது காரியம் இதிலிருந்து விடுவிக்கிறார் நாம் வாசிப்போமாக லூக்கா சுவிசேஷம் 13:12-13 வாசிக்க போகிறோம் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரியே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார் உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் இங்க பார்க்கும் பொழுது 18 வருஷமாய் பலவீனமாய் கட்டி வச்சிருக்க பிசாசினுடைய கட்டுகள் அந்த அம்மாவுக்கு 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க 1 வருடம் நம்ம பலவீனப்பட்டாலே யாரெல்லாம் எப்படிலாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் 18 வருஷமாக தலை குனைந்த ஒரு வாழ்க்கை பிறக்கும் பொழுது தலை குனையில ஆனால் சாத்தான் கட்டப்பட்ட ஒரு காரியம் 18 வருஷம்
ஜபாலித்துக்கு வருவாங்க. பிரேயர்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். எல்லாம் ஜோமன் இருப்பாங்க. என்ன ஜோமன் இருப்பாங்க? இந்த அம்மா சுகமாகணும்னு ஜோமன் இருப்பாங்க. ஆனால் ஒரு நம்பிக்கை, எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று. பல வருஷங்களாக தலை நிமிர முடியாதபடி ஏதோ ஒரு பிசாசின் கட்டு, ஏதோ ஒரு பலவீனத்தினால் நீ கட்டப்பட்டு இருக்கிறாயா? இந்த அம்மா ரெகுலராக வராங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. பிரேயர்ஸ் எழுந்திருக்கும், ஜப தலைவர் இருந்திருப்பாங்க, எத்தனையோ பேர் ஜோமன் இருப்பாங்க. ஆனால் பலவீனத்துக்காக ஜோமன் இருப்பாங்க. அதுக்கு பின்பாக இருக்கிற சாத்தானுடைய கட்டு யாரையும் அறிந்து கொள்ளவில்லை. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த ஜபாலயத்தில் இந்த அம்மா பார்த்து, நீ எழுந்து நெல்லுமானாங்க. ஒருவேளை இந்த அம்மாக்கே டவுட்டாக இருந்திருக்கும், இத்தனை வருஷமாக என்னை யாரும் மதிக்கலை, பின்னாடி யாருனா கூப்பிடுறாங்களா, சபையில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே, ஒருவேளை அவங்களும் இன்வைட் பண்ணாமல் நம்மளே ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யோசித்திருக்கக்கூடும். ஆனால் 18 வருஷமாக நீ கட்டப்பட்டு இருக்கிறாய் மகளே. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைனா நீ சர்ச்சுக்கு வர போகிற. எல்லாரும் உன்னை பார்த்து எவ்வளோ பேசியிருப்பாங்க, நல்ல டாக்டராக பார்க்குறது தானே, நல்ல இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதானே, ஆயுர்வேதிக்கு போகிறதானே, இங்கே போகிறதானே, அங்கே போகிறதானே, மந்திரத்துக்கு போகிறதான்னு சொல்லிட்டு பல ஆலோசனைகளை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த அம்மாவுடைய நம்பிக்கை, இயேசு விடுதலை கொடுப்பா, இயேசு விடுதலை கொடுப்பா. அந்தாங்க தலை குனிந்த வாழ்க்கையை ஆண்டவர் அதிகாரத்தோடு கட்டினார். என்ன நடந்தது? கர்த்தர் எழும்பி நிற்கும்படி கிருபை செய்தாகா, தலை நிமிரும்படி கிருபை செய்தாகா. ஒருவேளை பல வருஷங்களாக கட்டப்பட்டிருக்கலாம், பல வருஷங்களாக ரொம்ப நொறுங்கி போயிருக்கலாம். பிசாசின் கட்டுகள் உங்கள் சரீரத்தில் வேதைகள் கொண்டு வந்து ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? இந்த அம்மாவுக்கு பலவீனத்துக்கு பின்பாக ஒரு பெரிய பிசாசின் கட்டுகள் கட்டப்பட்டிருந்தது. ஏன் வேதி வந்ததுன்னு பலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஜோமன் இருப்ப ஆண்டவரே, வேதையை மாட்டுங்க, வேதையை மாட்டுங்க. ஆனால் பின்பாக கிரியை செய்து பிசாசின் கட்டுகள் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்து விடுதலை செய்தா. உங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் நொந்து போயிருக்கல, என் வாழ்க்கை மாறாதா, என் பிரச்சனை மாறாதா, என் வியாதி மாறாதா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவடைய பிள்ளையே, உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன், உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். இயேசுவே, இன்றைக்கு அடிமதனத்திலிருந்து விடுதலை செய்யுங்க, அக்னிலிருந்து விடுதலை செய்யுங்க, இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை செய்யுங்க சொல்லி செபிப்போமா? கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு விடுவிப்பேன் என்ற வார்த்தையை 3 கரங்களை பேசியிருக்கிறீங்க. அடிமையாக இருந்தவர்களை கர்த்தர் விடுதலை செய்கின்ற தேவனாக இருக்கிறீங்க. அக்னிலிருந்து விடுதலை செய்கின்ற தேவனாக இருக்கிறீங்க. பலவீனத்திலிருந்து விடுதலை செய்கின்ற தேவனாக இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கட்டப்பட்டு இருப்பாங்கனால் இன்றைக்கு எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக, எல்லா பலவீனங்கள் மாறுவதாக, எல்லா சத்தனுடைய போராட்டங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பெரிய கருணை செய்து நன்மையால் கிருபியால் முடிசூடும்படி மாறாத இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இருப்பேன் என்று சொன்னவரே.
கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாம் கண்மணி போல காத்து வந்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே இனி எவ்வளவாய் அன்பு வைத்திரே கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாம் கண்மணி போல காத்து வந்தீரே என்னதவும் செய்தேனோ தெரியலையே எனில் எவ்வளவாய் அன்பு வைத்திரே ஆராதிப்பேனான் ஆராதிப்பேனான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனான் 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 ஆராதிப்பேனாவிலே தாயின் கருவிலே ஒரு நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே என்னதவம் செய்தேனோ தெரியலை எனில் அன்பு வைத்திரே ரத்தால் ரச்சித்திரே கிருபையால் காத்திரே தயவினால் ரச்சித்திரே கிருபையால் காத்திரே தயவினால் மீட்டிரே ரத்தத்தால் தூக்கினி இறக்கத்தால் மீட்டிரே ரத்தத்தால் தூக்கினி இறக்கத்தால் அன்பே தெய்வீக அன்பே அன்பே தெய்வீக அன்பே உம் அன்பு என்னில் ஊற்றினீரே ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுளாலெல்லாம் ஆராதிப்பேனா 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 ஆயுளாலெல்லாம் ஆராதிப்பேனா கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே என்னதவும் செய்தேனோ தெரியலையே எனில் எவ்வளவாய் அன்பு வைத்திரே இன்னாசை நாயகா இனிய மனவாளா இப்போது உம்முகத்தை நேரில் காண்பேனும் ஏக்கமே என் எண்ணமே ஆசை நாயகா இனிய மனவாளா என் ஆசை நாயகா இனிய மனவாளா எப்போது உம்முகத்தை நேரில் காண்பேனோ எப்போது உம்முகத்தில் நேரில் காண்பேனோ ஏக்கமே என் எண்ணமே ஏக்கமே என் எண்ணமே நோக்கி தொடர்கிறேன் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுளாலெல்லாம் ஆராதிப்பேனா 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 ஆயுளாலெல்லாம் ஆராதிப்பேனா கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே என்னதவும் செய்தேனோ தெரியலையே எனிலும் வளவாய் அன்பு வைத்திரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை பாடுவோம் குனிந்த
குனிந்து தூக்கினிரே பெரியவனாக்கினிரே குனிந்து தூக்கினிரே பெரியவனாக்கினிரே அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே மறப்பேனோ மறந்தே போவேனோ பாடிடுவேன் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா 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 ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா காத்து வந்தீரே என்னதவும் செய்தேனோ தெரியலையே எனிலோ அளவாய் அன்பு வைத்திரே எனிலோ அளவாய் அன்பு வைத்திரே கர்த்தர் உங்களை ஆசீர்வதி